பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 6 அதிகாரத்திற்கான முகவுரையை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். 6 அதிகாரத்திலே ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனும் திருச்சபையும் போர் வீரன் கூப்பிடப்பட்டிருக்கிறது. போர் வீரன் சிறந்த போர் வீரனாக வேண்டுமென்றால் இள வயதிலேயே பெற்றோரால் ஏற்றுவிதமாய் பயிற்றுவிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றும் சிந்தித்தோம். வாசிக்கிறேன் எபேசியர் 6 அதிகாரம் 1 வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இதை ஏன் நியாயம் என்று சொல்கிறார்? இதுதான் கர்த்தருடைய சித்தம். அது மட்டுமல்ல, இதுவே தேவனுடைய வழி. ஒரு போர் வீரன் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதற்கான அடிப்படை பயிற்சி குடும்பத்தில் ஆரம்பமாகிறது. ஒரு போர் வீரன் கீழ்ப்படிய கற்றுக்கொண்ட பின்னர் உயர்வான அதிகாரத்திற்கு உயர்த்தப்பட மற்றவர்களுக்கும் கட்டளை கொடுக்கிறவனாக தகுதி பெறுகிறான். எப்படி ஒரு போர் வீரன் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டு இருக்கிறானோ அதுவே மற்றவர்களுக்கு கட்டளை கொடுப்பதற்கு அவன் பெற்றுக்கொண்ட கட்டளைகளின் பயிற்சியாயிருக்கிறது. முதலாவதாக, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே அவன் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டவனாயிருக்க வேண்டும். பின்னர் எஜமான் வேலைக்காரன் என்ற உறவிலே பயிற்சி வேண்டும். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முதலாவது குடும்ப சூழலிலே பெற்றுக்கொள்கிறோம், பின்னர் பணி செய்யும் இடத்திலே பெற்றுக்கொள்கிறோம். குடும்ப சூழலிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதவர்கள் பணி செய்கிற இடத்திலேயும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது கடினமே. இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா எழுதும் பொழுதும் லூக்கா 2:51 பின்பு அவர் அவர்களுடனே போய் நாசரே தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று எழுதியிருக்கிறார். இந்த பகுதியிலே நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய 2 அடிப்படை சத்தியங்கள் உண்டு. முதலாவதாக, பவுல் அப்போஸ்தலன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அதாவது 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கணவன் மனைவி உறவுள்ள ஒரு குடும்பம் அது. உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று இங்கே கூறுகிறார். கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொண்ட பெற்றோரின் பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிறார்கள். பெற்றோர் அதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிலே யாராவது ஒருவர் மட்டும் விசுவாசியாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 7:14 பவுல் கொரிந்து சபைக்கு இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:14, அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. இவ்வாறு கூறுவதனாலே பெற்றோர் விசுவாசியாக இருப்பதனாலே பிள்ளைகளும் விசுவாசிகளாகிவிடுகிறார்கள் என்பதல்ல, பிள்ளைகளும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வேண்டுமென்று கர்த்தரிடத்திலே பற்றி பிடித்து கேட்பதற்கான உரிமை கிடைக்கிறது. இந்த எபேசியர் 6:1 பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த பிள்ளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருக்கும் பொழுது அவிசுவாசியான தாயோ தகப்பனோ இருப்பார்கள் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்ப்பது கடினமாயிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய நேயர் வட்டத்திலே சில குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், பெற்றோர் இன்னமும் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வரவில்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே சில வேளைகளிலே பிள்ளைகள் மனிதனுக்கல்ல தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். 2வதாக, கீழ்ப்படியுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எபேசியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிற கீழ்ப்படியுங்கள் என்ற வார்த்தையை விட வித்தியாசமான வார்த்தை. மனைவியானவள் கணவனுக்கு சரி சமமானவளாய் காணப்படுகிறாள். அங்கே புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறபடினாலே, பொறுப்பில் இருக்கிறபடினாலே அவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாள். இங்கே ஒரு குழந்தை அல்லது பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிய வேண்டுமென்றால் ஒரு எஜமானுக்கு ஒரு அடிமை ஒரு வேலையால் கீழ்ப்படிவது போல கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6:1 6:5 கீழ்ப்படிதலை குறித்து சொல்லும் பொழுது ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெற்றோருக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலை மிக கீழ்த்தரமான ஒரு சூழ்நிலை. தேசத்தின் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் அதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் பெற்றோருக்கும் கீழ்ப்படியாத குணநலம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இன்றும் சிலருக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால் அது கடினமானதாகவும் கசப்பானதாகவும் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:2 கவனியுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும்
நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும். புதிய காலங்களின் ஒரு அடையாளம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. இன்று பல குடும்பங்களிலே பெற்றோர் வேதனையோடு சொல்லும் ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். சில பிள்ளைகள் தங்கள் பெற்றோரையே கொலை செய்யவும் துணிகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது பெற்றோருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறவர்களாகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பெற்றோரை விட்டு கடந்து சென்று தங்களுக்கான குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாகிறார்கள். அம்மாவின் பிள்ளையாக இருந்த காலம் முடிந்தது, தனது சொந்த குடும்பத்தை துவங்கும் காலம் வருகிறது. இது ஓரளவு இயற்கையானதாக இருக்கிறது. தாயின் முந்தாவணியை பிடித்து கொண்டு அலைந்த காலம் உண்டு. தனக்கென ஒரு குடும்பத்தை அமைக்கும் நேரம் அவன் வாழ்க்கையிலே வந்துவிட்டது. அவன் தன் சொந்த கால்களிலே நிற்க வேண்டிய வயதிற்கு வந்துவிட்டான். இப்படி சுதந்திரத்திற்காக போராடுவது வேறு, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது வேறு காரியம். எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு 10 கற்பனைகள் அடிப்படை அல்ல. இவ்வாறு நான் கூறுவதனாலே 10 கற்பனைகளை ஒரு விசுவாசி மீறி நடக்கலாம் என்பதும் பொருள் அல்ல. ஒரு குடும்பத்திலுள்ள இளைய தலைமுறையினர் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். இந்த இளைஞர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும் காலத்திலேயும் பெற்றோரை கனம் பண்ணி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷத்துடன் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், 10 கட்டளைகளில் உள்ள எல்லா கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டிலே மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓய்வு நாளை குறித்த கட்டளை மட்டும் சொல்லப்படவில்லை. யாத்ராமும் 20:12 நாம் பார்ப்பது போல, பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு நீடித்த வாழ்வு வாக்கு பண்ணப்படுகிறது. மற்ற எல்லா கற்பனைகளும் கை கொள்ளப்படாவிட்டால் என்ன கிடைக்கும் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. கை கொண்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்று கூறப்படவில்லை. சிம்சோனும் அப்சலோமும் இந்த கற்பனைக்கு கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் வாழ்நாள் மிக குறுகியதாக இருந்ததென்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. சிம்சோன் ஒரு நியாயாதிபதியாயிருந்தான். ஆனால் அவன் இளைஞனாயிருந்த பொழுதே மதிக்க வேண்டியதாயிற்று. அப்சலோம் தகப்பனாய தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்தான். அவனும் இளைஞனாயிருக்கும் பொழுதே கொலை செய்யப்பட்டான். எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சிக்ஷை என்று சொல்லும்பொழுது தவறு செய்யும் பொழுது கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள், போதனை என்று சொல்லும்பொழுது செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது. பெற்றோர் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும். நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ்ந்த பிள்ளைகளுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்படவில்லை. கிருபையின் கீழ் வாழும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகளை அநியாயமாக தண்டிக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் கர்த்தருடைய வசனங்களை போதிக்க வேண்டியதும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டியதும் பெற்றோரின் கடமையாயிருக்கிறது. பெற்றோர் குடும்ப சூழலிலேயும் ஒரு விசுவாசியாக ஒரு சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை கோபப்படுத்தும் காரியங்களை செய்யாமல் இருப்பதை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். பிதாக்களே என்று சொல்லும் பொழுது இந்த இடத்திலே தாய்மாரே என்பதும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குடும்பத்திலே ஒழுக்கத்திற்கு தகப்பனே பொறுப்பாயிருக்கிறார். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியிலே வளர்ப்பதற்கு பொறுப்பு தகப்பனே. ஆனால் இந்த பொறுப்பு தாயையும் சார்ந்ததாயிருக்கிறது. தகப்பனார் தண்டிக்கும் பொழுது தாயார் செல்லம் கொடுத்து கெடுக்கிற அநேக வாலிபர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அதை குறித்து பெற்றோர் பேசி இரண்டு பேரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும். தாய் கண்டிக்கும் பொழுது தகப்பன் செல்லம் கொடுத்தோ, தகப்பன் கண்டிக்கும் பொழுது அதை நீ கவனிக்காதே என்று தாய் சொல்வாள் என்றால் அந்த பிள்ளைகள் கர்த்தர்க்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கப்பட முடியாது. கணவன் இல்லாமல் மனைவி மட்டும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் குடும்பங்கள் உண்டு. தாயற்ற பிள்ளைகளை பொறுப்போடு வளர்க்கும் தகப்பன்மாரும் உண்டு. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாம் கருத்தோடு ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் மிகச் சிறப்பாக தங்கள் பிள்ளைகளை வளர்த்த அருமையான சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் என்று சொல்லும் பொழுது அதற்காக அவர்களை இஷ்டம் போல விட்டுவிட முடியாது. நீதிமொழிகளின் புத்தகத்திலே இதை குறித்த அநேக ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 13:24